முதலாவதாக ஒடிசாவில் நிகழ்ந்த ரயில் விபத்திற்கான காரணம் என்ன என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிந்து கொள்வதற்கு மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. இது சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் ரயில்வே துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த போது எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்ற அந்த முறையில் ஏற்பட்ட மாறுபாடுதான் இந்த விபத்திற்கு காரணம் என்பது முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. இது சார்ந்த அந்த குழுவினுடைய ஆய்வுக்கு பிறகாக இந்த விவகாரம் என்பதும் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது சார்ந்த ஒரு கண்டுபிடிப்பும் கூட நிகழ்ந்திருக்கிறது. அதற்கான விரிவான அறிக்கையை ரயில்வே பாதுகாப்பு அமைப்பு என்பது வெளியிட இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்பது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் என்று பல்வேறு வகைகளில் ரயில்வேல இருந்திருக்கு. இப்போ வந்து அது எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்ற முறை தான் பயன்பாட்டில் இருக்கு. கிட்டத்தட்ட 6000 மேற்பட்ட ரயில் நிலையங்கள்ல இந்த முறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும் கூட ரயில்வே துறையினுடைய அந்த தகவல் என்பது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கடந்த ஆண்டுகளில் இது சார்ந்த விவரங்கள் கூட வெளியாக இருக்கிறது. இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்பது ஒரு சர்க்கியூட்டின் அடிப்படையில் ஒரு மென்பொருளின் அடிப்படையில் தான் இந்த ஒருங்கிணைப்பு என்பது நிகழும். ரயிலுக்காக வழங்கப்படக்கூடிய அந்த சிக்னல் ஒரு டிராக்கோட சர்க்கியூட் எப்படியாக இருக்கு அப்படின்றத ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அந்த ரயில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு 4 டிராக் இருக்கும்போது எந்த டிராக் வந்து காலியா இருக்கு, எந்த டிராக் ட்ரெயின் மூலமாக அது ஆக்குப்பை ஆயிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலை வழங்கக்கூடியது தான் இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். இந்த தகவலை அந்த பைலட்க்கு அனுப்பக்கூடிய அந்த தகவலில் தான் ஒரு மாறுபாடு நிகழ்ந்திருக்கு. இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமாக ஒரு மனித தவறு மூலமாக தான் இந்த தவறு நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்படியான ஒரு புகார் தான் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது எப்படி நடந்திருக்கும், அந்த மாற்றம், அந்த மனித தவறு எப்படி நடந்திருக்கும் என்பதற்கான விசாரணை தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறதா ரயில்வே துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இதற்கான விரிவான அறிக்கையின் மூலமாக முழுமையாக என்ன தெரிய வரும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் இதே பேக்ரவுண்ட்ல தான் பிப்ரவரி மாதத்துல தென்மேற்கு ரயில்வே அதிகாரி ஒருவர் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாரு. அந்த கடிதத்துல இதே பகுதியில் இப்படியான ஒரு சிக்னல் கோளாறு ஏற்பட்டிருக்கு, இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அடிப்படையில் ஒரு ரயிலுக்காக வழங்கப்பட்ட தகவல்ல மாறுபாடு ஏற்பட்டிருக்கு என்பதற்கான ஒரு எச்சரிக்கை கடிதம் மூலமாக அந்த ரயில்வே அதிகாரி கொடுத்திருக்காரு. அப்போ அப்படியான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டோம், அதை ஏன் ரயில்வே அமைச்சகம் சீரியஸா எடுத்துட்டு அந்த பிரச்சனையை சரி செய்யல, அப்படி சரி செய்யாம விட்டதுனாலதான் இந்த சிக்கல் இப்ப வரைக்கும் ஒரு அதோட நீட்சியாகத்தான் இந்த கோர விபத்து நடந்திருக்கா, அப்போ யாரோட அலட்சியத்தின் காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்றத ஆய்வு செஞ்சு ஒரு சரியான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கை என்பது தற்போது வலுத்து வருகிறது. அடுத்ததாக